ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ட்ரேடிங் தமிழா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அப்ஸ்டாக்ஸ் நியூ ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ அந்த ஆப்பில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அதில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அதேமாதிரி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னமாச்சும் ஒரு ஆப் மேலே டவுட் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் தெரியலனா, ஸோ அந்த ஆப்பை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்புக்கும் ஒரு வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் தொடர்ந்து நிறைய வீடியோ வரும், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எப்பயும் கூட நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த ஆப்போட ரிவ்யூஸும் ரேட்டிங்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச் பாரில் போயிட்டு அப்ஸ்டாக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ அப்ஸ்டாக்ஸ் பக்கத்தில் நியூ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்ஸ்டாக்ஸ் நியூ. ஸோ அந்த ஆப் தான். ஸோ அந்த ஆப் டிஸ்பிளே எப்படி தான் ஓப்பன் ஆகும், ஸோ ஓப்பன் பண்ணக்கப்புறம் 4.3 ரிவ்யூ ரேட்டிங்ஸ் இருக்குது, 3+ ஆப் ரேட்டிங்ஸ் இருக்குது, 1 lakh டவுன்லோட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குறீங்க. ஸோ இந்த ஆப்பை ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதேமாதிரி வந்து ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரிவ்யூஸ் வந்து இப்போ தான் லான்ச் பண்ணதுனால ஸோ 1 lakh டவுன்லோட்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ சில பேர் தான் 1 star ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க, மற்ற எல்லாருமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ என்னென்ன பாசிட்டிவாக இருக்குது, என்னென்ன நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆப் ஓப்பன் கொடுத்துட்டோம். ஸோ ஓப்பன் கொடுத்தக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளே எப்படி தான் வரும், ஸோ அப்ஸ்டாக்ஸ் இன்வெஸ்டிங் மேட் ஈஸியர் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப் ஓப்பன் ஆனதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோம் என்டர் மொபைல் நம்பர் சொல்லி கொடுத்துருக்காங்க. மொபைல் நம்பர் என்டர் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ எதுக்குனா ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி. ஸோ நீங்கள் ஃபுல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல, ஸோ நீங்கள் லாயின் பண்ணனாலே உங்கள் மொபைல் நம்பரும் உங்கள் ஓடிபியும் என்டர் பண்ணக்கப்புறம் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு வந்து அதுக்குள்ள போனக்கப்புறம் அடுத்த ஆப்ஷனுக்குள்ள போனக்கப்புறம் உங்களுக்கு பின் செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பின் எதுக்குன்னா உங்கள் ஆப்பை செக்யூராக இருக்கிறதுக்காண்டி ஒரு பின் ஜென்ரேட் பண்ண சொல்லுவாங்க, அதை ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ ஆப் ஓப்பன் பண்ணப்புறம் உங்களுக்கு டிஸ்பிளே எப்படி தான் வரும், ஃபஸ்ட் எடுத்தோன்னே top 20 பை மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஃபஸ்ட் இந்த டிஸ்பிளேல என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ மேலே எடுத்தோன்னே உங்களுக்கு கிரியேட் அண்ட் அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்களை போயிடும். ஸோ தனியாக ஒரு வெப்சைட் குள்ளே தான் போகுது. ஸோ நீங்கள் அது மூலமாக ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களுக்கு இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நான் லேட்டராக வந்து ஒரு வீடியோவே போட ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ வேணால் கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் சொல்லிட்டு. அதேமாதிரி நிஃப்டி 50 அதேமாதிரி நிஃப்டி பேங்க் சொல்லி அதோட இது இருக்குது. ஸோ நம்ம அதையும் பார்த்துக்கலாம். அதேமாதிரி top 20 பை மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம கிரியேட் பண்ண நம்மளே ஒரு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு இது மாதிரி இது வந்து ஃபஸ்ட் எடுத்தோம் top 20. ஸோ மார்க்கெட் கேப் வந்து ஜாஸ்தியாக இருக்க 20 இது மட்டும் ஸ்டாக்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் கூட தனியாகவே கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்படின்னா கிரியேட் நியூ லிஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனில் போயிட்டு அந்த லிஸ்ட்டோட பேர் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம அதை ட்ரேடிங் சொல்லி ஒரு மாதிரி ஒரு பேர் வச்சுக்கலாம். ஸோ வச்சுக்கப்புறம் நீங்கள் அதில் போயிட்டு ஆட் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் டாடா மோட்டர்ஸ் அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான ஸ்டாக்ஸை மட்டும் நீங்கள் அதை ஆட் பண்ணி ஸோ அதை நீங்கள் ஒரு வாட்ச் மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கான கீழே வந்து உங்களுக்கான ஸ்டாக்கோட நேமு அதோட கிராஃபோட கண்டிஷன் என்னது, ஸோ அதே மாதிரி அதோட லாஸ்ட் அதோட ப்ரைஸ், ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த ஆப்ஷன்லேயே அதோட ஸ்டாக்கை வந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பை பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான செல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது, நம்ம வந்து இப்போ பண்ண முடியாது ஏன்னா நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல. ஸோ அதனால தான். ஸோ அதே மாதிரி கீழே வந்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இல்லை, ரிலேட்டட் நியூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் எப்படின்னா இந்த ஆப்புக்கு. ஸோ அதோட நியூஸ், ஸோ நீங்கள் இதில் வச்சிருக்க லிஸ்ட்டில் வந்து நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்களோ அதோட ரிலேட்டட் நியூஸ் வந்து உங்களுக்கு இதில் கீழே ஷோ ஆகும். ஸோ இது வந்து சூப்பரான ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக உங்களோட ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நியூஸ் வருது சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்து அப்டேட்லேயே இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் யூஸ் ஆகுமா இல்லை யூஸ் ஆகாதான் சொல்லி கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதேமாதிரி இந்த ஆப்ஷனில் வந்து நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஸோ மேலே உங்களுக்கான ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், நான் இன்டிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா எதுவுமே இல்லை, உங்களுக்கான ஹெல்ப் அதில் கிடைக்கும் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வெப்சைட் மூலமாக தான் ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, உங்களுக்கு ஹவு கேன் வி ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எடுத்தோன்னே வந்து இதில் வந்து சம்மரி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து ஆன்லைன் சப்போர்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, உங்களுக்கு ஒரு சம்மரிமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து நாலேஜ் பேசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அக்கௌண்ட் ஓப்பனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ போனதுக்கப்புறமே எதுவுமே இல்லை, உங்களுக்கான அக்கௌண்ட் ஓப்பனிங் எப்படி ஆன்லைன்லையா இல்லை ஆஃப்லைன்லையா, ஸோ இல்லைனா என்னென்ன அப்படி வந்து ப்ளீஸ் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஆன்லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ உள்ளே கொடுத்துக்கப்புறம் ஹவு கேன் ஐ ஓப்பன் அ ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் டிமாண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியுமோ ஸோ அந்த மாதிரி கொடுத்து வச்சிருக்காங்க. எப்படின்னா உங்களுக்கு ஒரு இமேஜஸோட, ஸோ ஒரு இமேஜஸோட நீங்கள் இப்படி தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ஸோ இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணணும் சொல்லி அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டாக தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆன்லைன் சப்போர்ட் இல்லைனா கூட நீங்கள் இந்த ஆப்ஷன் மூலமே உங்களுக்கு ப்ராப்ளம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மை லிஸ்ட்டில் வந்து அந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். ஸோ பக்கத்தில் ட்ரேடிங் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், நான் இன்டிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ போனதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, நீங்கள் பண்ணுற ட்ரேட்ஸ், ஸோ உங்களோட பொசிஷன்ஸ் என்ன, ஹோல்டிங்ஸ் எவ்வளோ, ஆர்டர்ஸ் என்னென்ன ஆர்டர்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு இதில் எக்ஸ்ட்ரீமாக சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் இது மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உங்களோட பொசிஷன்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ அது வந்து ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா, ஸோ ஹோல்டிங்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கா இன்ஆக்டிவேட்டாக இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு எல்லாமே இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் அக்கௌண்ட் ஓப்பன் கூட நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அந்த வீடியோ வேணா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கும் ஒரு வீடியோ போடுறேன் எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுமாதிரி அது பக்கத்தில்
டிஸ்கவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் இண்டிகேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனுக்கு போனீங்கன்னா உங்களுக்கான ஐபிஓஸ் அதே பக்கத்தில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் இதில் கூட நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுமாதிரி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் வியூ ஆல் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணுறது அப்புறம் இதுமாதிரி ஒன் வீக்கான ஹை எவ்வளோ, ஒன் வீக்கான லோ எவ்வளோ, ஸோ அதே ஒன் மந்த்துக்கான ஹை எவ்வளோ, ஒன் மந்த்துக்கான லோ எவ்வளோ, 52 வீக் ஹை எவ்வளோ, 52 வீக் லோ எவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒன் வீக்கான ஹை போனீங்கன்னா ஸோ அதோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதேமாதிரி அது கீழே வந்து உங்களுக்கான ரிலேட்டட் நியூஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இது மூலமாக செக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி இது மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதேமாதிரி அது பக்கத்தில் ஸ்டார்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, அந்த ஸ்டாக் பக்கத்திலே ஒரு ஸ்டார் சிம்பிள் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேவரட்ல நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்கள் லிஸ்ட்டில் அது ஆட் ஆகிடும். ஸோ இதுவும் இருக்குது இந்த ஆப்ஷனும். ஸோ அதேமாதிரி அபவுட்டில் போனீங்கன்னா இந்த அபவுட் இது என்னது, ஸோ 52 வீக்னா என்னது, ஸோ இது எப்போ கிரியேட் பண்ணாங்க, ஸோ இது எப்போ லாஸ்ட் அப்டேட், ஸோ இன்றைக்கி வரைக்கும் லாஸ்ட் அப்டேட் இதில் இருக்குது. ஸோ அதே மாதிரிலாம் உங்களுக்கு சம் அப்டேட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. அதேமாதிரி ஒன்லி பையர்ஸ் அண்ட் ஒன்லி செல்லர்ஸ் அந்தமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளலாம் உள்ள போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து நான் வெளியே வந்துட்டேன். ஸோ வெளியே வந்தப்புறம் டாப் கெய்னர்ஸ்னு கூட ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து டாப் கெய்னர் இன்றைக்கி யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாதிரி கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான செக்டார்ஸ் மூலமாக நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஆட்டோமொபைல்னா ஆட்டோமொபைல் மூலமாக ஒரு செக்டார். ஸோ அதேமாதிரி வந்து உங்களுக்கான ஃபார்மசி, ஸோ ஃபார்மசி செக்டார்ஸ்னா ஃபார்மசி செக்டார்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ இதில் நான் வந்து செக்டார்ஸ்லாம் அப்படின்னு இருக்கு. ஸோ வியூ ஆல்னு கொடுத்துக்கோங்க. ஸோ வியூ ஆல் கொடுத்தப்போ நான் சொன்ன மாதிரி ஆட்டோமொபைல்ஸ், பேங்கிங் செக்டார், கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார்ஸ், ஐடி செக்டார், ஃபார்மா செக்டார்ஸ், அதேமாதிரி ஆட்டோமொபைல் செக்டார்ஸ், ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ஸ், மெட்டல் செக்டார்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் ஆட்டோமொபைல் செக்டார்க்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கான எப்படி சொல்கிறது, இந்த அப்போலோ டயர்ஸ், அதே மாதிரி மாருதி இக்யூ, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து செக்டார்ஸ் வைஸ் கூட நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கான ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் அந்த அப்போட்டில் போய் நீங்கள் எப்போ அப்டேட் பண்ணாங்க, ஸோ லாஸ்ட் அப்டேட் எப்போ அதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா டாப் லூசர்ஸ், ஸோ இன்றைக்கான டாப் லூசர்ஸ் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதே மாதிரி ரிலேட்டட் நியூஸ், அதோட ரிலேட்டட் நியூஸ் என்னதுன்னு சொல்லி அதில் கீழே உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன அப்டேட், ஸோ நல்ல நல்ல ஆப்ஷன்ஸ் இதெல்லாம். ஸோ நீங்கள் இது மூலமாக நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கான ஸ்டாக்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ டிஸ்கவர் இருக்க ஆப்ஷன் நம்ம எல்லாமே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுமாதிரி அது பக்கத்தில் இன்பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்க, நான் இன்வைட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் இன்வைட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரெஃபர் அ ஃப்ரெண்ட் நான் கேட்ட ரிவார்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ கூட நான் கூட உங்களை ரெஃபர் பண்ணுவேன், பட் எனக்கு அதெல்லாம் வேணாம். ஸோ நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் எனக்கு அதுவே போதும். ஸோ இப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, ஸோ நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் இந்த லிங்க் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் எடுத்தனே அப்ஸ்டாக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 ரூபீஸ் போனஸ் தருவாங்க, எனக்கு தருவாங்க. ஸோ அதேமாதிரி நீங்கள் அந்த ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா 200 ரூபீஸ் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி கூட நான் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும், பட் எனக்கு அதெல்லாம் வேணா. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் எனக்கு அதுவே போதும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மூலமாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இது வேண்டாம். ஸோ அதுமாதிரி பக்கத்தில் வந்து மேக் த மோஸ்ட் அவுட் ஆஃப் த நியூஸ் அண்ட் மார்க்கெட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுக்கு நான் ரிலேட்டட் நியூஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ அந்த ஆப்ஷன் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதேமாதிரி லேர்ன் அட்வான்ஸ்ட் ட்ரேடிங் கான்செப்ட், ஸோ அவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவங்களுக்கு கான்செப்ட் சொல்லித்தருவேன் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு நான் இந்த ஆப்பை பற்றி ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப்பில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் தொடர்ந்து நிறைய வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.